ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு ஏஎம்எஸ் குக்கிங் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பிரெட் சாண்ட்விச் மஷ்ரூம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்தோடனே நம்ம இதில் ஒரு 3 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் உங்களுக்கு வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுன்றதெல்லாம் கிடையாது. லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா சாஃப்ட் பண்ணி விட்டால் போதும். வெங்காயம் குக் ஆகிட்டு இருக்க டயத்தில் நம்ம மஷ்ரூம்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. நம்ம இதில் வந்து எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது. இதில் நம்ம பார்த்திங்கன்னா மிளகுத்தூளும் மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதுவே இதுக்கு வந்து நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. அப்படி உங்களுக்கு ரொம்ப நல்லா காரம் ஸ்பைசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் அது மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகி இப்போ நம்ம மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 2 நிமிஷம் தான் இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்பலாம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்கள், இதுலேருந்தே உங்களுக்கு தண்ணி விடுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதுலேருந்து தண்ணியும் சேர்க்க போகிறதில்லை. இந்த மஷ்ரூம் இந்த வெங்காயம் இதுலேருந்து தண்ணி விடுற மாதிரி போகிறோம். அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் போகிற வரைக்கும் நம்ம அதை நல்லா குக் பண்ணி கொடுக்குறோம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அது தண்ணி வெளியே வர்றது நல்லா தெரியும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு நிமிஷம்தான் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நல்லா தண்ணியெலாம் வெளியே வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நம்ம இதுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண தேவையில்லை. இதுக்கு நமக்கு இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டு தான் போகணும். இப்போ நம்ம இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். இப்போ இதோட நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இன்னும் அது மட்டும் தான் சேர்க்கல. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி வச்சு அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நமக்கு மஷ்ரூம் வந்து ரெடி ஆகிடும். இந்த மஷ்ரூம் அப்புறமா அந்த சாண்ட்விச்சுக்கு பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணணும். அவ்வளோதான், தண்ணியெலாம் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் பார்த்திங்கன்னா 1 ஜாரில் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா எல்லாம் எடுத்திருக்கேன். இதில் நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் புளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளி சேர்க்க விருப்பம்னா நீங்கள் லெமன் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கலாம் தனியாக. இப்போ நான் ஒரு ப்ரெட் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். க்ரீன் சட்னியில் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மஷ்ரூம் எடுத்து இது மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இன்னொரு ப்ரெட் எடுத்து அதுலேயே க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே கவர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம இதை நம்ம டோஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இது மேலே பட்டன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை டோஸ்டரில் வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு இது வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த க்ரீன் பட்டன் எரியும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமில் நான் பார்த்தீங்கன்னா சீஸும் போட்டு செஞ்சுருக்கேன். அது எப்படின்னா நம்ம ரெடி பண்ண வச்ச மஷ்ரூமோட வெறும் சீஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதை ஸ்டஃப் பண்ணி வச்சு அதே மாதிரியே நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தோம். அதே மாதிரி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு பிரெட் டோஸ்ட், மஷ்ரூம் பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துருச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.